வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் ஃபங்க்ஷனலிட்டி டெஸ்ட். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிகரேஷன்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, அந்த ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லைன்றது வந்து நான் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். உங்களோட எஸ்இசிஎம் சர்வரில் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு எஸ்இசிஎமோட கன்சோலை ஓப்பன் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் லைப்ரரியில் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டில் பேக்கேஜஸில் போயிட்டு சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போங்க. இதில் போனீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட மொசிலான்ற ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த மொசிலான்ற ஒரு பேக்கேஜ் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. எந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, கண்டென்ட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு போகும். அங்கே போயிட்டு இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஸ்டேட்டஸ் போனீங்க அப்படின்னாக்கா, அது எந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றது தெரியும். CM01.lab.com. எனக்கு இதே பேக்கேஜ் என்ன ஆகும்னாக்கா, என்னோட ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கேயும் வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னா, சாஃப்ட்வேர் லைப்ரரியில் போயிட்டு இந்த மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் பேக்கேஜ் இருக்குல்ல, அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூட் கண்டென்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் உங்களோட DP01 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெயிட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து கண்டென்ட் என்ன ஆகுனா, அந்த ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்கே வந்து எல்லோ கலரில் காட்டுதா, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டும். அப்போ என்ன நடந்தால், கண்டென்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதா இல்லையன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மை கம்ப்யூட்டரில் டி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் மைக்ரோசாஃப்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜர்குள்ளார லாக்ஸ்குள்ளார டிஸ்க் MGR அப்படின்ற ஒரு லாக் ஓப்பன் பண்ணிங்கன்னா, இந்த லாகில் வந்து அந்த செகண்டரி சர்வருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த லாகில் அந்த ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு கண்டென்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ பேசிக்காக இங்கே செக் பண்ணுது பாருங்கள், செக் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து அந்த ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு இங்கேருந்து புஷ் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. இப்போ சைடில் போயிட்டு நீங்கள் அந்த ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அங்கே வந்து இந்த கண்டென்ட் வந்து பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேனாக்கா, ஒரு டெப்ளாய்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன் இதுக்கு. ஸோ ஆல்ரெடி இதுக்கு வந்து ஒரு டெப்ளாய்மெண்ட் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளைண்ட் 01 டார்கெட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, அந்த கிளைண்ட் 01 லாகின் பண்ணிவிட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையன்றதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிமோட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டில் நான் லாகின் பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டரில் டி டிரைவில் போனால் அப்படின்னா கண்டென்ட் லைப்ரரி ஃபோல்டர் க்ரியேட் ஆயிருக்கா. அந்த கண்டென்ட் லைப்ரரி ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா டேட்டா லிப்பு, ஃபைல் லிப்பு, பேக்கேஜ் லிப்புன்னு மூணு இருக்கும். அந்த டேட்டா லிப்பில் போனீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் ஒன்று காட்டுதா, அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோட ஃபயர்ஃபாக்ஸ் இங்கே காட்டுது பாருங்கள், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ். நாங்கள் என்ன கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்னா அந்த கண்டென்ட் வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேக்கேஜை வந்து ஒரு கலெக்ஷனுக்கு டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அந்த கிளைண்ட் என்ன பண்ணோன்னாக்கா, அதுக்கு ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் காட்டும். ஒன்று வந்து CM01 அவைலபிள் இருக்கும், இந்த DP01 அவைலபிள் இருக்கும். எது வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குதோ அங்கேருந்து கண்டென்ட் வந்து எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். நான் கிளைண்ட் 01 மேலே வச்சு லாகின் பண்ணுறேன், கனெக்ட்டுக்கு போகிறேன். அது உங்களோட கிளைண்ட் 01 லாகின் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் போயிட்டு சாஃப்ட்வேர் சென்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மொசிலா பேக்கேஜ் பார்க்கலாம். பட் எனக்கு வந்து எனக்கு எதுவுமே காட்டல. ஏன் காட்டல அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் இப்போ தான் நான் டெப்ளாய் பண்ணது, டைம் ரொம்ப எடுத்துக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கே காட்டும். வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்னன்னாக்கா, கான்செப்ட் இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகிறது. நெக்ஸ்ட்டு லாகில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கிளைண்ட் லொக்கேஷன், லொக்கேஷன் சர்வீஸ் அந்த மாதிரி லாக்லாம் இருக்கும். அந்த கண்டென்ட் டவுன்லோட் ஆகிறது அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே கிளியராக சொல்லும். இந்த பர்டிகுலர் சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு DP வந்து அவைலபிளாக இருக்குது. CM01 அவைலபிளாக இருக்குது, DP01 அவைலபிளாக இருக்குது. அந்த ரெண்டுத்தில் வந்து நான் வந்து CM01லேருந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லும். ஏன் நமக்கு வந்து DP01 எடுத்துக்கல அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற சர்வருக்கு தான் கொடுக்கும். அந்த சர்வர் வந்து ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டு இருக்குது, இல்லை அந்த சர்வர் வந்து அவைலபிளில் இல்லை அப்படின்னா அப்போ வந்து செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால்பேக் ஆகும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.